ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நேற்று ஈவினிங் என்னால் போஸ்ட் பண்ண முடியாதனால நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேட் என்னதுன்னா நம்ம ஃப்ரைடே எடுத்த ட்ரேடு, ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே 35,600 புட்டு வந்து 468 என்ட்ரி, 117 டார்கெட், ஸோ 819 வந்து ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு 10:00 போல் நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ நம்மளும் எப்பவும் போல் ஒரு லாட் வந்து செல் பண்ணியிருந்தேன் இந்த அக்கௌண்ட்டில், அப்புறம் என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்டில் இன்னும் ஒரு லாட் நான் வந்து செல் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ கீழே ரன் ஆகிட்டுருக்கு வந்து சில்வர் மைக்ரோவில் பொசிஷனல் ட்ரேட், ஸோ அது இன்னும் க்ளோஸ் பண்ணாமே ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்கும் கீழே இருக்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அது ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ணி முடித்து அன்றைக்கே வந்து அடுத்த ட்ரேடு என்ட்ரு ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அடுத்த ட்ரேடே என்ட்ரு ஆகிட்டேன், ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவும் போல தான் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸோ இண்டிகேட்டர்ஸோ பேட்டர்ன்ஸோ எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும். ஸோ கரெக்டாக ஈவினிங் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டாக வந்து 1700 ப்ராஃபிட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே லீவு, ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் நமக்கு மண்டே தான் தெரியும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு. ஸோ சில்வர் மைக்ரோ ஒரு 3000 ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய டார்கெட் வந்துருச்சுன்னா நான் சில்வர் மைக்ரோ புக் பண்ணிடுவேன், கண்டிப்பாக புக் பண்ணால் நான் அது ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் தனியாக போடுறேன், ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம ஒரு ட்ரேட் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு 200 இல்லை 250-300 பாயிண்ட்ஸ் ஆச்சும் செல்லிங்கில் நான் எதிர்பார்ப்பேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த நாள் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிறப்ப கேப் அப்னால நமக்கு வந்து 240 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம 466 செல் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 5000 ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 6000 அபோவ் வந்துச்சு அப்படின்னா நான் புக் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஒரு 90% டார்கெட்டில் இப்போ நான் 100% வரைக்கும் வெயிட் பண்ணலாம், பட் நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 80-100 நான் புக் பண்ணிடுவேன். 80 கிராஸ் பண்ணிட்டாலே நான் ஓகே, ஸோ ஒரு புக் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 6000 சம்திங் வந்துச்சுனாலே நமக்கு 90% கிட்டே நமக்கு டார்கெட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு 6000 கிட்டே. ஸோ நம்ம புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 7 வந்துச்சுன்னா அப்படி மார்க்கெட்லேயே அடிச்சிடலாம். 7 இன்னும் ஒரு 40 பாயிண்ட் தானே. ஓகே, ஸோ புக் பண்ணியாச்சு, ஓகேங்களா? 6333 வந்து புக் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு மேலே, ஓகேங்களா? ஸோ 250 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்புறம் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு, ஸோ அதுலேயும் வந்து புக் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுலேயும் புக் பண்ணியாச்சு. இதில் ஒரு 6,386 ப்ராஃபிட், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ரெண்டு அக்கௌண்ட்லேயும் ஒரு லாட் செல் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டையுமே புக் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு தோணும் ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணலாமே அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து என்னென்னா ரெண்டு எல்லாத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணோம்னா கொஞ்சம் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பெருசாக தெரியும். ஸோ அதனால தான், தேங்க்யூ.